பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மூன்று கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, அக்டோபர் 28, நவம்பர் 3 மற்றும் நவம்பர் 7 ஆகிய தினங்களில் வாக்குப்பதிவும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் மாதம் 10ஆம் தேதியும் நடைபெறும் என்றும் அறிவித்தார். 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வாக்குப்பதிவு நாளன்று கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக 7 லட்சம் கிருமி நாசினிகள், 46 லட்சம் முகக்கவசங்கள், 6 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் 23 லட்சம் கையுறைகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். வாக்குப்பதிவு நாளன்று சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 71 தொகுதிகளிலும், இரண்டாம் கட்டமாக 94 தொகுதிகளிலும், மூன்றாம் கட்டமாக 78 தொகுதிகளிலும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்தார். காலியாக உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது நடைபெறும் என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, ஒரு மக்களவை மற்றும் 64 சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து இம்மாதம் 29ஆம் தேதி ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு அறிவிக்கப்படும் என்றார். இதற்கிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.